हेलो एवरीवन, वेलकम टू माय चैनल मिसेस फूड पिकासो। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிள் மஷ்ரூம் தொக்கு। ஃபர்ஸ்ட் இந்த தொக்குக்கு ஒரு திக் பாட்டம் கடாய் இல்ல pan எடுத்துக்கலாம். ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க। 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு। एन्न नल्ला सूडानदू बिर्यानी स्पाइसेस आड पनिकोंगे। ना इंगे पट्ट क्राम्ब अदुकप्रों रोम्ब कम्मिया सोम्ब सेत्तिरुक्केन। उंगलुक्कु तेवना नींगे वंदु बिर्यानी एल इल्ल मत्त स्पाइसेस नींगे बिर्यानी तालिक्कुम्बोदु एन्न सेत्तुप्पींगलो अदु कूड आड पनिक्कलाम। 3 வெங்காயம் நல்ல மெல்லிசா கட் பண்ணி, நம்ம பிரியாணிக்கு எப்படி நீட் வாக்கல கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்ல மெல்லிசா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க। வெங்காயம் நிறைய சேக்கறோமேன்னு பார்க்காதீங்க, நல்லா வதங்கிரும். சோ அதனால கொஞ்சம் தாராளமா 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க। வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் நான் இங்க। நம்ம சேர்த்த வெங்காயம் ஒரு 70 ல இருந்து 80% வதங்கனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க। இஞ்சி பூண்டு விழுது நிறைய சேர்த்திர வேண்டாம், ஏனா வந்து நம்ம பண்ண போறது ஒரு வெஜிடேரியன் டிஷ், அது சும்மா ஒரு फ्लेவர்க்காக தான். நீங்க நிறைய ஆட் பண்ணீங்கனா டேஸ்ட் மாத்திடும். ஆட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கனதும் நான் இங்க 2 பெரிய பெங்களூர் தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி கம்ப்ளீட்டா வதங்கற மாதிரி பாத்துக்கோங்க, அடிபிடிக்க வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு நல்லா வதக்கிக்கோங்க। இப்போ நம்ம இந்த தொக்குக்கு தேவையான மசாலா சேர்த்துறலாம். ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பெரிய ஹீப் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் chili பவுடர் சேர்த்திருக்கேன் கலர்க்காக। நீங்க நார்மல் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல। அது கூடவே 1 ஸ்பூன் धनिया தூள் மசாலா நல்லா ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கோங்க। 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். மசாலா நல்லா வதங்கனதும் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், மஷ்ரூம்ல இருந்து தானா வாட்டர் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப நல்லா மல்லி இல தூவி 8 ல இருந்து 10 நிமிஷம் க்ளோஸ் குக் பண்ணுங்க। ஃபைனலா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து தொக்கு கம்ப்ளீட் பண்ணிரலாம். இன்ஸ்டன்ட்டா பெப்பர் பவுடர் அரைச்சு ஆட் பண்ணுங்க, ஏனா அப்ப வந்து ஒரு நல்ல ஒரு அரோமா இருக்கும். பெப்பர் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1 நிமிஷம் கம்ப்ளீட்டா குக் பண்ணிட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க। இந்த தொக்கு நீங்க வந்து நார்மல் ப்ளெயின் ரைஸ் இல்ல வந்து ghee ரைஸ், தேங்காய் பால் சாதம், சப்பாத்தி, தோசை எது கூட வச்சு வேணாலும் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching.